Hi students, I am Tamilarasan here. Chapter number 9, Atomic and Nuclear Physics. In this session, we will talk about the topic Atomic and Nuclear Masses. In the mass SI unit, what do you know? Kilogram. Now, in the nucleus mass, approximately nearly 10 to the power of minus 25 kilogram. That is over nucleus. இப்போ இந்த 10 to the power of minus 25 அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப 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 சின்ன வேல்யூ. அப்போ நம்ம இந்த கிலோகிராமை வச்சு ப்ராக்டிக்கலாக ஒரு நியூக்ளியஸ்னுடைய மாசையோ ப்ரோட்டானுடைய மாசையோ நியூட்ரானுடைய மாசையோ கண்டுபிடிக்கிறது ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன செய்யலாம்? ஆமாம், ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஒரு யூனிட்டை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் மாஸ் யூனிட். அதனுடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ. இப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணுறது பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம கார்பன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு ஆட்டத்தை அப்படியே நான் காட்டுறேன் பாருங்களேன். ஒரே ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கிறேன். இது ஒரே ஒரு கார்பன் 6-12 ஆட்டம். அப்போ இதில் எவ்வளவு ப்ரோட்டான்ஸ் இருக்கும்? 6 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 6 நியூட்ரான்ஸ் இருக்கும், 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஆட்டத்தை நான் என்ன செய்கிறேன், இந்த கார்பன் 6-12 ஆட்டத்தினுடைய மாஸ் கண்டுபிடிக்கிறேன். ஒரே ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் கண்டுபிடிக்கிறேன். அந்த மாஸை 12 டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொன்னால் 1U கிடைக்கும். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு கார்பன் 6-12 ஆட்டத்தினுடைய மாஸ் கண்டுபிடிக்கிறேன், அதை 12 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ டிஃபைன் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன் 6-12. அவ்வளோதான். அதாவது கார்பன் 6-12 ஆட்டத்தினுடைய மாஸில் நம்ம என்ன செய்கிறோம், மாஸு 12 டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த கார்பன் 6-12 நேச்சுரலாக நிறைய பர்சன்டேஜ் இருக்குது அட்மாஸ்பியரில். இப்போ இந்த டெஃபினேஷன் புரிஞ்சுதுங்களா? இதை எப்படி நம்ம வேறு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதலாம். 1U இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் கார்பன் 6-12 ஆட்டம் டிவைடட் பை 12. ஓகேவா? ஒரு கார்பன் 6-12 ஆட்டத்தினுடைய மாஸ் எவ்வளோன்னு சொன்னால் 1.9926 இன்டூ 10^10 ஆஃப் மைனஸ் 26 டிவைடட் பை 12. ஓகேவா? அப்போ இந்த இந்த கார்பன் 6-12 ஆட்டத்தினுடைய மாஸை நம்ம கண்டுபிடிச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1U இஸ் ஈக்குவல் டு 1.660 இன்டூ 10^10 ஆஃப் மைனஸ் 27 கிலோகிராம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸினுடைய எஸ்ஐ யூனிட். 1U அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்மால் யூனிட், மாஸினுடைய ஒன் ஆஃப் த ஸ்மால் யூனிட். அப்போது அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் இது தான். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது கிலோகிராமை கம்பேர் பண்ணும்போது 10^10 ஆஃப் மைனஸ் 27 ரொம்ப 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 ஒரு ஸ்மால் யூனிட். புரியுதுங்களா? சரி, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், சில எலிமெண்ட்ரி பார்ட்டிகளுடைய மாஸை நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சில ஆட்டத்தினுடைய மாஸையும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூட்ரானுடைய மாஸ், ஒரு நியூட்ரானுடைய மாஸ் வந்து 1.008665U. சரிங்களா? ஒரு ப்ரோட்டானுடைய மாஸ் எவ்வளோன்னு பாருங்களேன், 1.007276U. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய மாஸ் எவ்வளோன்னு சொன்னால் 1.007825U. ஒரு கார்பன் 6-12 ஆட்டத்தினுடைய மாஸ் எவ்வளோன்னு சொன்னால் 12U. புரியுதுங்களா? சரி, இப்போது நமக்கு ஒரு நியூக்ளியஸ்னுடைய மாஸ் கண்டுபிடிக்கிறது ப்ராக்டிக்கலாக கஷ்டம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் கண்டுபிடிக்கணும், அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம என்ன செய்கிறோம், எலக்ட்ரானுடைய மாஸால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நியூக்ளியஸ்னுடைய மாஸ் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சிக்க முடியுது? சரி, இந்த அட்டாமிக் மாஸ் ஆட்டத்தினுடைய மாஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலமாக. இங்கே ஒன் ஆஃப் த டிவைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பெயின் பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் டிவைஸ். இப்போ இதை யூஸ் பண்ணி ஆட்டத்தினுடைய மாஸை கண்டுபிடிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸினுடைய மாசை கூட அக்யூரட்டாக நம்ம என்ன செய்ய முடியும்,
டிட்டர்மின் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, டிஃபைன் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட். இது ஒன்றாவது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின். டெஃபினேஷன் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைம் ஃபிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.